கல்யாணம் பண்ணிட்டு பிறகு மெட்ராஸ் வந்து இங்கே எல்வி பிரசாத் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போது அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு வருஷம் இங்கே இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா கன்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைசாக் போய் அங்கே கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அங்கே தான் நான் பிறந்தேன். அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எப்போவுமே ஆமே தமிழ் சோல் காட் இன் தெலுங்கு பாடி, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சம்பாதிச்சு ஏதோ ஒரு பிரெட் அண்ட் பட்டருக்காக இங்கே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி 22 வருஷமாக நான் இங்கே சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சில காரணத்திற்காக ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்கு படங்கள் எல்லாம் அங்கே தான் பண்ணணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. மறுபடி என்ன இங்கே தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து இந்த தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவர் தான் கொஞ்சம் போன சார். அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவர் போலீஸ்காரன் மாதிரி மீசை வச்சுருக்காங்க. ஆனால் போலீஸ்காரனுக்கு அவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. யாராவது போலீஸ்காரன் வந்து நார்மலாக சொல்லுவாங்க, யுவர் அண்டர் அரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அவர் கூட என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அன்போடு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், உங்கள் இதயத்தில் நான் ஒரு ஜீவிதாந்தம், ஒரு ஃபரெவர் நான் ஒரு கைதியாக இருப்பேன். ஸோ இந்த படத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் வித் 100% சின்சியாரிட்டி, வித்தவுட் காம்ப்ரமைஸ் நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு இது ஒரு இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ சபை மூலமாக மறுபடியும் சொல்கிறேன். அப்புறம் நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய கோயிலுக்கு போனேன். நான் பார்க்காத கோயில் கிடையாது. ரிப்ளிகன் பாரசார்த்தி கோயில், மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் கபால சுஸ்வாமி கோயில், இந்த மாங்காடு எல்லா கோயிலும் சுற்றி பார்க்குறது உண்டு. அப்போது அந்த வயசில் எல்லா கோயிலும் சுற்றுறது, பூஜை பண்ணுறது, குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பூஜை பண்ணுறதுன்னா ஒரு பாட்டு, நல்ல பாட்டு கேட்கறது தான். பாட்டுனா வெறும் சங்கீதம் இல்லை, அதில் வேர்ட்ஸ். ஒரு நல்ல பாட்டு கேட்டால் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள் அண்ட் வைரமுத்து அவர்கள், இந்த மூணு பேர் எழுதின பாட்டு, ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கேட்டால் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஆஸ்பிஷியஸாக, ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு மூடு மாறிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, வாலி சார் எழுந்த பாட்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அந்த மைண்டு ஒரு டிவோஷனல் ஆகிடும், ஒரு பூஜை பண்ண மாதிரி ஆகிடும். நான் கோயிலுக்கு இப்போ போகிறதில்லை, எந்த கோயிலுக்கும் போகிறதில்லை. ஒரு மனசில் ஒரு ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும்னு ஃபீலிங் வந்தால் ஒரு நல்ல பாட்டு கேட்குறது, அதுதான் எனக்கு பூஜை. அதே போல் எப்போ மைண்டு டிஸ்டர்ப்டாக ஒரு டிப்ரெஷனுக்கு போனால் கார் எழுதின பாட்டு, சோகமினி இல்லை அட இனி வானமே இல்லை, அது பாட்டு கேட்டால் எனர்ஜி திரும்பி வந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நான் பூஜை பண்ணுற சாங்ஸ் யார் எழுதியிருக்காங்களோ அவங்களே இப்போ என்ன படத்துக்காக மறுபடி எல்லா பாட்டும் அவர் எழுந்து வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு பாட்டுக்கு அவர் லைஃப் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொரு பாட்டுக்கும் அது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணி அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி சார், வைரமுத்து சார். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மறுபடி நான் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சு மறுபடி பேர் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு குஞ்சுமோன் சாருக்கும், அதே போல் சந்திரமுகி எடுத்துக்கிறவர்கள் பி வாசு சார் அவர்களுக்கும், லைகா புரொடக்ஷன் அவர்கள் கூட நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு
तमिलना टीएमएस सर मधुरे ना साप्त पोंगल मीनाक्षी अम्मन तमिलना सबंध एतो सबंधम मुनमारी आम तमिल सोल काट इन तेलुगु बॉडी नंरी वनकम।